இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் என்றாலே நம்மளை நாம ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துமஸ்க்காக ரெடியாகி செம கிராண்டா பண்ண வேண்டிய இந்த கிறிஸ்துமஸ் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாய் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் கொரோனா வியாதி இந்த தேசத்தில் முழுமையாய் எல்லா இடத்துலயும் பரவப்பட்டு உள்ளது. எல்லா ஜனங்களுடைய மைண்ட் செட்டே முழுமையாய் மாற்றிருக்குது. ஏனென்றால் இப்ப நம்ம ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்கிறோம். மாஸ்க் இல்லாம நம்ம வெளில போக முடியாது. சர்ச் கேதரிங் அதெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்குது. எல்லா சர்வீஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் பார்க்கிறோம். ஸோ எல்லாருடைய மைண்ட் செட்டும் வந்து முழுமையாய் மாற்றப்பட்டுள்ளது. எல்லாரும் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வேலையில தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா நம்மளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் அநேக குடும்பத்துல தாய் தகப்பனை இழந்து பிள்ளைகளை இழந்து வேலைகளை இழந்து வித்தியாச உணவுகள் இல்லாம ரொம்ப அதிக பிரச்சனைகளா இந்த நாட்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆமென். பட் ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டில் வந்தால் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஆமென். மரியாள் அவர்கள் எலிசபெத் வீட்டுக்கு போய் அவங்களை கிரீட் பண்ணும்போது அவங்களை வாழ்த்தும் பொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளி குதித்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கும் போது நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க வீடுல ரொம்ப கஷ்டமும் துக்கத்திலால இருக்கிறாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் அப்படி சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவர்களோட வாழ்க்கையிலும் காரியம் செய்கிறார். அவர்களோட லைஃபை முற்றிலுமாய் மாற்றுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் பிறப்பில் ஒரு மகிமை உண்டு. ஆமேன். அவர் பிறப்பிலும் ஒரு மகிமை உண்டு. அவர் இறந்து 3 உயிர்த்தெழுகிறதுலயும் ஒரு மகிமை. இந்த வேலையில தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட எந்த சூழ்நிலையாவும் இருக்கட்டும், ஆனா நம்ம ஆண்டவரை மட்டும் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அவர் நம்மளோட இருந்தா எல்லாமே நம்மளால ஜெயிக்க முடியும். கஷ்டங்களையும் நம்ம தாண்டி நம்ம சந்தோஷமா நம்மள ஆண்டவர் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமங்கள் அது அதிசயமானது. அது நம்ம ஆண்டவர் யாருக்காக கொடுக்கப்பட்டார்னா, நம்ம வெறும் நம்மளுக்காக மட்டும் இல்ல, இன்றைக்கு எனக்காகவும் உமக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டுள்ளார். ஐசாயா 9:6 இப்படி சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். அவர் ஆலோசனை கர்த்த, நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படும். சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு அதிகாரத்தோடு அவர் பிறந்திருக்கிறார். நம்ம தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் அதிகாரமும் உடையவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா. ஆமேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை நம்ம கூட வைக்கும் போது நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்படணும் சொல்லுங்க. எது நடந்தாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து மதிலை தாண்டி கொண்டு போயினே இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேலையில ஆண்டவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? நம்ம John 3:16 படிக்கும் போது அதுல அப்படி சொல்லப்படுகிறது, God so loved the world and he sent his one and only begotten son. ஆண்டவர் இந்த உலகத்தை அவ்வளவு லவ் பண்றாருன்னா யாருக்காக? அந்த உலகத்திலே நம்ம தான் இருக்கிறோம். நம்மளை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆனா நம்ம என்ன ஆகிறோம்? பாவத்துக்குள்ளாக போயிட்டோம். நம்ம எல்லாம் தப்பான காரியங்களை செய்ய போயிட்டோம். அதனால நம்ம ஆண்டவரை முழுமையா மறந்துட்டதால ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அமுத்துறார். எதுக்காக? இந்த உலகத்திலிருந்து பாவத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து நம்மளை வந்து எட்டர்னல் லைஃப் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. ஆமென். நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களாம் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? அநேக பேர் வந்து இந்த எப்படியாவது நம்ம வீடு வாங்கிடணும், எப்படியாவது வந்து நம்ம வந்து ஒரு கார் வாங்கிடணும், எப்படியாவது வந்து ஒரு நம்ம பசங்களெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், கோல்டு வாங்கணும், அது வாங்கணும்னு எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மாற்றம்தான் யோசித்து நிற்பாங்க. ஒழிய நம்ம மறித்த பின் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு யோசிக்கிறதே மறந்துட்டாங்க.
சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு டீச் பண்ணுவாங்க சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு. ஆனால் இப்போலாம் மறந்தே மறந்துட்டாங்க. பாவத்துக்குள்ளே அவ்வளோ நம்ம கண்ணு ஆண்டவர் சொல்கிறாரு, இலது கண் வந்து உன்னை பாவத்துக்கு இருக்குன்னா அதை பிச்சு தூக்கி போட்டுருதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நம்மளோட பார்வை, நம்மளோட சிந்தனை, நம்ம மைண்ட் எல்லாம் முழுமையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஆண்டவர் விட்டு விலகி தூரம் தான். பட் அவரோட கிறிஸ்மஸ் ஒன்று நம்ம ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அவரோட பிறந்த போது அவங்க இருக்கிற ஜாய், அவர் நம்மளோட அவர் வந்த காரணமே வந்து நாம் பாவத்திலேருந்து வெளியேறி நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னு சொல்லி தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதை நல்லா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியமானவர்களே. அதுக்காக ஆண்டவர் இவ்வளோ கஷ்டம் பண்ணியிருக்கிறாரு. தன்னோட ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த இடத்துல அவர் மறித்து நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாய் அவர் நம்மளுக்கு தோன்றியிருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஆசை வைக்காதீங்க. நம்ம தேவன் நம்மளோட இருந்தால் நம்மளுக்கு என்டர்னல் லைஃப் கிடைக்குதா, நம்ம நித்திய ஜீவனை பெறுகிறோமா, நம்ம ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்க போகிறோமா, அந்த காரியத்தை மட்டும் நம்ம யோசிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுக்கே கிடைக்கணும் எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கும் போய் இந்த நற்செய்தியை சொல்லுகிறோம். அதுதான் நம்ம கிறிஸ்மஸை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். இது நமக்கு மாற்றம் இல்லை, மற்றவர்களுக்கும் நம்ம போய் அவங்களுக்கும் அந்த என்டர்னல் லைஃப்பை கொடுக்க போகிறோம். ஆமீன். இது உண்மையாலுமே இந்த இயர் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்க போகிறது. நம்ம வீட்டிலேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை போய் மீட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே இருக்கிறோன்னா கூட நம்ம சொந்தக்காரங்களை மீட் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போவோம். இந்த வாட்டி எப்படி பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கே நீங்க போய் கிரீட் பண்ணீங்கன்னா அவங்க துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறப்படுகிறது. ஆமேன். ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை விளையாடி கொண்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து அந்த ட்ராக் கண்ட்ரோல் பண்றாரு. திடீர்னு வந்து ட்ரெயின் வருது. அவங்க அப்பாவும் பிள்ளையை விளையாண்டுக்கும் போது அவங்களுக்கு ஒரு அவங்க வாக்கி டாக்கில வருது அவங்க தகப்பனுக்கு, இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக் இருக்குது, ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா வருது, நீங்க ட்ராக் சேஞ்ச் பண்ணும். அது மாதிரி சொன்னோடனே அவர் அவங்க வேலைக்கு போயிட்டாரு. அது போய் மேலே போயிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமில் போய் அந்த ட்ரெயின் ட்ராக்கை கண்ட்ரோல் பண்ணிருக்கும் போது அவங்க பையன் திடீர்னு ட்ரெயின் ட்ராக் கிட்ட போயிட்டான். அவர் திடீர்னு பயந்துட்டு அவங்க பையனை காப்பாற்றணுமா, இப்போ ரெண்டு அவங்க பையன் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்ல சிக்கிக்கிட்டான். இப்போ அவங்க பையனை காப்பாற்றணுமா இல்லை அந்த ட்ரெயினில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றணுமான்னு அவருக்கு தெரியல. ஆனால் கண்ட்ரோல் அவர் கையில் தான் இருக்குது. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பிள்ளைய அந்த இடத்துல விட்டுடுறாரு, மற்ற ஜனங்களை காப்பாற்றுறாரு. ஆனால் அந்த ட்ரெயினில் இருக்கிற ஜனங்களை நம்ம பார்த்தோன்னா அவங்க தவறான ஜனங்க, பாவத்தினால நிரப்பப்பட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தவறான காரியத்தில் இருக்கிற அந்த ஜனங்க தான் அந்த ட்ரெயினில் கடந்து போகிறாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒன்றுமே தெரியாத அந்த குழந்தை அன்றைக்கி இறந்த மாதிரி நம்மளோட தேவன் நம்முடைய பாவத்துக்காக அவர் அங்கே இறந்துருக்கிறார். அவர் உண்மையான தேவன் தாங்க. அவர் அதே போல் இந்த பூமிக்கு வரும்போது 100% ஆஃப் காடாகவும் 100% ஆஃப் ஹியூமனாகவும் இருந்தார். அவர் அடிக்கும்போது அவரோட ஸ்கின் கிழிஞ்சு ரத்தம் வந்து வேதனையில உண்மையாலுமே தான் அவர் பட்டிருக்கிறாரு. ஓகே, அந்த இடத்துல நீங்களும் நானும் தான் இருந்திருக்கணும். பட் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா நம்ம கடந்து அந்த ட்ரெயின் எப்படி கடந்து போச்சோ அந்த மாதிரி நம்ம இப்போ கடந்து சந்தோஷமா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்ததால் தான். ஆமீன். இன்னைக்கு நம்ம இந்த என்டர்னல் லைஃப்பை நல்லபடியா நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த என்டர்னல் லைஃப் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அதிசயங்களும் அற்புதங்களையும் அவருக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த இயர் வேணா அநேக பேர் தன்னுடைய நிறைய விஷயத்தை அளந்திருக்கலாம். ஆனா யோபின் ஸ்டோரி போல நம்மளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கத்தர ஆயத்தமா இருக்கிறார். இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நம்ம இருளான வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கத்தர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வாக்கு கொடுத்தான்னா அவர் வாக்கு மாறாத தேவை. ஸோ ஆண்டவரோட பிறப்புல நம்மளுக்கு ஜாய் இருக்கிற மாதிரி, சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஆண்டவர் இறந்து 3rd உயிர் தரும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவனம் கொடுத்திருக்கிறார். ரோமன் எழுதின சுவிசேஷம் 6rd இப்படி சொல்லப்படுகிறது, The wages of sin is death, but the free gift of eternal life is given for you. உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. இதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். ஆண்டவர் சொன்னபடி நீங்க நடந்தாலே போதும். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரை வச்சிங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு தூரமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம என்னத்த சேர்க்கிறோம்னு இல்லை, நம்ம ஆண்டவருக்கு நம்ம வந்து ஆண்டவரோட ராஜ்யத்துல நம்ம எத்தனை ஜனங்களை எடுத்துன்னு போய் சேர்க்கிறோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம்.
அமீன். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த கிறிஸ்மஸை நீங்க வந்து ரொம்ப கிராண்டா கொண்டாட போகிறீங்க. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஆளுகை செய்ய போகிறார், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். அது மட்டும் இல்லாம வருகிற இந்த இயர்ல வந்து உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் நான் இந்த கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். அதே போல நம்ம இந்த குட் நியூஸை நம்ம ஷேர் பண்ணி